ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஹெச் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஒரு மட்டன் குழம்பு தான் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு தேவையே கிடையாது. ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இது கிராமத்து மட்டன் குழம்புன்னு சொல்லிட்டு அதோடய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வடகம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பாதி போட்டுக்கோங்க. இதுக்கு 1.5 வெங்காயம் போதும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா தக்காளி நிறைய ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குழம்பு வந்துட்டு நரநரன்னு ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தக்காளியே போதும். நல்லா இது வந்துட்டு டீப் ஃப்ரை மாதிரி நல்லா செவுக்க வதக்கணும். இப்போ நான் சொல்கிற கணக்கு வந்துட்டு 4 பேர் தாராளமாக வயிறு நிறைய சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக்கரில் வந்துட்டு 1/2 கிலோ மட்டனும் அதே மாதிரி நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன், கூடவே உப்பையும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 7-8 விசில் வந்துட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்காக வச்சிடலாம். வச்சிட்டேன் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டதுக்கப்புறமா அது ஆவி நல்லா வெளியில் வரும் இல்லையா, ஸோ அதனால் கேமராலாம் கிளார் அடிக்குது. ஒரு சில பேர் எவ்வளோ விசில் வைப்பீங்கன்னு தெரியல, ஆனால் நான் வந்துட்டு 7-8 வரைக்கும் தான் நான் வைக்கிறேன். நல்லாவே வெந்திருக்கும். ஸோ டவுட் பட தேவை கிடையாது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதோடவே இது அப்படியே நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த தண்ணியோடவே இது பண்ணிடணும், ஏன்னா தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க, ரொம்ப சத்து இருக்கு அதில். ஸோ அதை அப்படியே நம்ம வந்துட்டு ஊற்றிட்டு 10 நிமிஷம் கொஞ்சம் கொதி விடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி இதுலேயும் போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளியோட உப்பும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இனிமேல் தான் வந்துட்டு இந்த குழம்போட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப தேவையானது. சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, அப்புறம் லவங்கம் 4, அப்புறம் பட்டை வந்துட்டு 1 இன்ச் பட்டை, அதே மாதிரி உடச்சக்கல்லை வந்துட்டு 3 ஸ்பூனு, மிளகு வந்துட்டு 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப சிம்மில் தான் வச்சுக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கசகசா போடணும். நம்ம வதக்கும் போது அதோட வாசனை வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த குழம்போட ஹைலைட்டே. நம்ம இதை வந்துட்டு அரைச்சி வச்சிடணும். சூடு ஆறிட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுட்டு இந்த கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இந்த குழம்புல வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்ட உடனே சூப்பராக ஒரு வீடே மணம் மணக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நாள் ஃபுல்லாக உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த நாள் ஃபுல்லாக. ஸோ இதை வந்துட்டு பவுடர் போட்டதுக்கப்புறமா 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். உங்களுக்கு தேவை வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா லைட்டாக 5 பல்லு பூண்டை வந்துட்டு இடித்து மட்டும் போடணும். அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளானது. இது கிராமம் பேர் வந்துட்டு என்னதுன்னா பொதட்டூர்பேட்டை. அதுவும் ஒரு சிட்டி மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்துட்டு திருத்தணி பக்கத்தில் இருக்குது. எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்து எல்லாமே அந்த ஊரில் தான். அந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த மட்டன் குழம்பு தான். எங்கள் அம்மா தான் வந்துட்டு செய்வாங்க. வேறு லெவலில் அந்த டேஸ்ட் இருக்கும். எனக்கு செய்ய தெரியாத வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த குழம்பு செய்யுமா அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு 100% வந்துட்டு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.